பிரகாஷ் இதில் வந்து கைது செய்யப்பட்டு 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் இருக்கும். இப்போ வந்து டெல்லியில் வந்து மா சுப்பிரமணிய ஐயா மாண்புமிகு அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இப்போ வந்து பேட்டி கொடுத்தாரு. 2300 பேருமே வந்து இடஒதுக்கீட்டில் வந்து இல்லை, கம்யூனிட்டி ரொட்டேஷனில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இது கொடுத்தாரு. ஆனால் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் வந்து இங்கே இந்த டேட்டில் வந்து 2022 மார்ச்சில் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து 2472 பேருமே வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கொடுத்தாரு. இங்கே பாருங்க, கேஸ்ட் இது இதையும் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி ஆஃபீஸில் நாங்கள் ஆர்டர் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜேடி ஆஃபீஸில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண இது சைன் பண்ணியோட சைனோட வந்து இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ 2300 பேருமே வந்து மாவட்ட சுகாதார அமைப்பின் கீழே வந்து நாங்கள் வந்து டிபிஹெச்சில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சந்தோஷமாக வந்து 14,000 அதிகப்படுத்தி சந்தோஷமாக போய் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து 6 மாத கர்ப்பிணி, நான் வந்து 6வது நாள் தொடர் போராட்டத்தில் இங்கே இருக்கோம். நான் எங்கள் சகோதரிகளோட நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். ஆனால் வந்து எப்படி மனநிலை தான் 6 நாள் போராட்டம் நடக்குது. ஆனால் ஒருத்தர் திமுக இதுலேருந்து ஒருத்தர் யாருமே வர கிடையாது. எங்களோட இது வந்து கஷ்டத்தை கொடுத்ததுக்கு முதல்வர் ஐயாவும் வரல, இது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஐயாவும் வரல. எங்களை வந்து பார்த்து எங்களோட கோரிக்கையை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். இப்படி நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எங்களை நாங்கள் வந்து நிரூபிக்க தயாராக இருக்கோம். நீங்கள் வந்துட்டு நிரூபிக்கிற பட்சத்தில் எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய, பணி ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் செய்ய நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண தயாராக இருக்கோம்.